ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் அதிவேக பிணே ஆசிரியர் பி ஆர் பாக்வத் மராட்டி சிறுகதை மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் நூல் தொகுப்பு சிறந்த கதைகள் 13 குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி இளங்கலை முதலாம் ஆண்டு அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம் ஒளிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ்நந்தன் அவாதே உருளியில் வசித்தான் அவன் உண்மையான பம்பாய் வாசி பானேஷ் பிணையா பூனாவில் வித்யா பவனில் படிக்கும் மாணவன் இந்த உலகம் முழுவதும் என் வீடு என்பது அவன் கொள்கை சுற்றித் திரியும் பானேஷை தன் வீட்டின் வாசலருகே சந்திக்க நேர்வது விசித்திரம்தான் என்று நந்து நினைத்தான் அந்த தற்செயலான சந்திப்பின் அதிவிசித்திர விளைவு அதிவேக பிணைக்குத்தான் ஏற்பட்டது அதற்கு காரணம் கூட நந்துதான் உண்மையில் பானேஷ் நந்துவின் வீட்டுக்கு அழைக்கப்படவில்லை பார்க்க போனால் அவர்கள் அறிமுகமானவர்களே இல்லை அதிவேக பிணையை நந்துவுக்கு தெரியும் மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தது போல்தான் அவனது வீரமும் உணர்ச்சி துடிப்பில் செய்யும் தீரச் செயல்களும் பிரசித்தமானவை கதையளப்பதில் நந்து நவாதேக்கு இருந்த அசாத்திய திறமையை பானேஷ் கேள்விப்பட்டிருந்தான் கதை சொல்லி நந்து சூன்யத்திலிருந்து பூரண உலகத்தையே படைக்கக்கூடியவன் நந்து வீட்டருகில் இருந்த ஒரு பெரிய அற்புதமான கட்டிடத்தின் மொட்டை மாடியில்தான் இவ்விரண்டு சூரர்களும் முதன் முதலாக சந்தித்தார்கள் பிள்ளைகள் பெரும் கும்பலாய் கூடியிருந்தார்கள் புகழ்பெற்ற கோகா மருந்து கம்பெனி ஒரு ஓவிய போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது சகலவித பிரசார முறைகளையும் கையாண்டு அவர்கள் தங்களுடைய ஜாக் இருமல் மருந்தை பிரபலமாக்க முயன்றார்கள் இப்போது தங்கள் முயற்சியின் உச்சக்கட்டமாக அவர்கள் ஏகப்பட்ட பலூன்களை கட்டியிருந்தார்கள் அசைந்தாடிய பலூன்கள் ஒரு மலை ஏரியில் மிதக்கும் தாமரை பூக்கள் போல் தோன்றின பல நூறு பலூன்கள் ரப்பராலும் பிளாஸ்டிக்கினாலும் செய்யப்பட்டவை மிதந்தன அவற்றின் முன்னே வார்த்தைகளும் படங்களும் தீட்டும் நோக்குடன் மிக பல பிள்ளைகள் இருந்தார்கள் உண்மையில் அவர்கள் இருக்கவில்லை ஏறியும் இறங்கியும் அசைந்த கான்வாஸ் அல்ல பிளாஸ்டிக் பரப்பின் மேல் தங்கள் திறமையை காட்ட அவர்கள் நின்றார்கள் எண்ணற்ற வரிசைகளாக பையன்களும் பெண்களும் நின்றனர் ஒரு வரிசை மேற்கே பார்த்தது மறுவரிசை கிழக்கை நோக்கியது அடுத்தவரை பார்த்து காப்பி அடிக்காமல் இருக்கவே இந்த ஏற்பாடு பிள்ளைகள் பலூன் மீது வசீகரமான ஒரு படமும் கவர்ச்சியான ஒரு வாசகமும் பளிச்சிடும் சிவப்பில் தீட்ட வேண்டும் இதுதான் போட்டி வாசகம் 15 வார்த்தைகளுக்குள் இருக்க வேண்டும் அது சந்தேகமின்றி ஜாக் நிர்மல் மருந்தை புகழ்வதாக அமைய வேண்டும் ஓவியம் தீட்டப்பட்ட பலூன்களில் சிறந்ததை நீதிபதிகள் தேர்வு செய்து வெற்றியாளனுக்கு பரிசு அளிப்பார்கள் அந்த படத்தையும் வாசகத்தையும் மிகப்பெரிய பலூன் ஒன்றில் தீட்டி அதை வானில் பறக்க விடுவார்கள் பம்பாய் முழுவதும் அந்த விளம்பரத்தை பார்ப்பார்கள் ஜாக் எருமல் மருந்து வெற்றியாளன் திறமை இரண்டுக்கும் நல்ல விளம்பரம் கோகா கம்பெனியின் மிகப்பெரிய பலூன் கயிறுகளால் கட்டப்பட்டு மொட்டை மாடியின் நடுவில் எடுப்பாக விளங்கியது பானேஷ் பினே பம்பாயில் உள்ள மாதுங்காவுக்கு அத்தை வீட்டில் தன் விடுமுறைக்காக வந்திருந்தான் போட்டி பற்றிய அறிவிப்பை அவன் பத்திரிகையில் பார்த்தான் அதில் கலந்து கொள்ள விரும்பினான் ஞானேஸ்வர் இல்லைதான் என்னால் 1000 வரி கவிதை எழுத முடியாது ஆனால் 10 வார்த்தைகளை சேர்த்து எழுத ஒரு பெரிய எழுத்தாளன் தேவையில்லை என்று அவன் தன் அத்தையிடம் கூறினான் எனக்கு தெரியாதாம் நீதான் அதிவேக பிணையாயிற்றே என்று அத்தை சொன்னாள் ஆனால் உன் வாக்கியம் உண்மையிலேயே நன்றாக இருக்க வேண்டும் அதுவே வெற்றி பெற வேண்டும் சும்மா வெறுமனே தொடர்ந்து பேச இயலாதபடி இருமல் அவளை தாக்கியது ஜாக் இருமல் மருந்து தனது முதல் வாடிக்கையை கண்டு கொண்டது நிறுத்து பானேஷ் அத்தையை நோக்கினான் தானே விடித்த சொல்லை உருவாக்கும் முயற்சியில்
அவன் வாய் திறந்தே இருந்தது. என்ன விஷயம் என்று அவள் கேட்டாள். இருமினாள். ஒரே இருமல். எனக்கு ஒரு மூளை அதிர்வு. ஒருவர் தொண்டைக்குள் ஒரு தவளை. அது க்ரோக் க்ரோக் என்று கத்துகிறது. இப்படி படம் வரைவேன். அடுத்த வரியில் நிற்காத இருமலா? உடனே அறிந்து ஜாக்கிருமல் மருந்து. பார், பத்து வார்த்தை கூட இல்லை. அசடாக இராதே என்ற அத்தை இருமிக் கொண்டே அறையை விட்டு சென்றாள். போட்டி நடைபெற்றது. நந்து நவாதையும் கலந்து கொண்டான். நந்து உள்ளத்தில் நல்லவன்தான். ஆனால் இயல்பாக நெட்டை கதைகள் கூறும் பழக்கமுடையவன். ஒரு தரம் தொடங்கிவிட்டால் தன் கதை பின்னணில் சிக்கி தானே அதை நம்பும் அளவுக்கு ஆழ்ந்து போவான். ஆனால் முந்தியோ பிந்தியோ அவன் கதைகள் அம்பலமாகிவிடும். அப்போது நந்து குழப்பத்தால் திணறுவான். இதற்கிடையில் அதிவேக பிணையின் கீர்த்திகள் அதிகரித்தன. அது நந்துவுக்கு ஆத்திரமூட்டியது. அந்த அதிவேக பிணை தன் அளவை மீறி வளர்ந்து விட்டான் என்று நந்து முணுமுணுத்தான். அவனை போல தைரியசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்கிற மாதிரி அவனுக்கு தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் சேருகின்றன. எனக்கு அது இல்லை. அதிவேக பிணை போகிற இடமெங்கும் ஆபத்துக்கள் சாலையின் இருபுறமும் காத்திருப்பதாக தோன்றுகிறது. அவனை வரவேற்கவா என்று நண்பன் சிரித்தான். நான் பார்க்கவில்லை. நீ வீர சாகசங்களை அதிகம் அனுபவித்ததாக எப்பவும் பாசாங்கு பண்ணுகிறாய் என்று நண்பன் அவனை குத்தினான். நந்து கோபமாக, போதும், நிறுத்து என்று கத்தினான். மௌனமானான். அதிவேக பிணையிடம் அவனுக்கு பொறுமை என்பதில் ஐயமில்லை. ஒருநாள் அவனை மட்டம் தட்ட முடியும் என நந்து நம்பினான். இப்போது அதிவேக பிணை போட்டியில் ஈடுபட்டிருந்தான். அவனை அங்கு சந்திக்க கூடும் என நந்து எண்ணவே இல்லை. மிஸ்டர் ஒக் என்ற கற்பனை மனிதனை தன் பலூனில் நந்து தீட்டியிருந்தான். அதன் கீழ் சிவப்பு வர்ணத்தில் வாசகத்தை எழுதி கொண்டிருந்தான். திடீரென மிஸ்டர் ஒக் தொண்டையில் விக்கினார் என எழுதினான். அதற்கு மேலே ஓடவில்லை. அப்புறம் இங்கே கதை பின்னி பயனில்லை. இது நிஜ வாழ்க்கை. பிரஷை வாயில் கவி புருவத்தை கழித்து நந்து ஊக்கம் தேடி சுற்றிலும் பார்த்தான். சட்டென்று அவன் அந்த புகழ்பெற்ற கட்டமிட்ட சட்டையை, சுருட்டை தலையை, பெரிய கண்களை கண்டான். மேலும் அக்கண்கள் அவன் மீதே பதிந்திருந்தன. அட அட அட, யார் இந்த ஐந்து புகழ்பெற்ற அதிவேக பிணைதான் என்று நந்து கேலியாக சொன்னான். அதை அவன் உரக்கச் சொன்னதால் பானேஷ் கேட்டுவிட்டான். ஹலோ, நீ யார் என்று அவன் கேட்டான். நான் தான் நந்து நவாதே என நந்து உடனடியாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அதுவே போதுமான அறிமுகம் என அவன் கருதினான். அதிவேக பிணை மட்டும்தான் அந்த வட்டாரத்தில் தற்பெருமை பெற்றவன் என்பதில்லையே. உன்னை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மிஸ் நந்தினி நவாதே என்றான் அதிவேக பிணை. மிஸ்ஸா, என்ன சொல்கிறாய் என்று நந்து உருமினான். முஷ்டியை உயர்த்தினான். ஓ அடடா, நீ மிஸ் இல்லை, மாஸ்டர் நந்தினி என்கிறாயா என்று பானை சிரித்தான். எனக்கு எப்படி தெரியும்? இக்காலத்தில் ஏகப்பட்ட பெண்கள் கால் சட்டை அணிகிறார்கள், தங்கள் முடியை சிறிதாக வெட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் பையன்கள் உதட்டு சாயம் பூசுவதே இல்லை. உதட்டு சாயமா என்று கூறிய நந்து முகம் வெளுத்தான். அவன் ஒரு விரலை உதடுகள் மீது தேய்த்தான். வர்ண பிரஷின் வேலையை அறிந்தான். அவன் உதடுகள் வர்ணத்தால் சிவப்பாக பளிச்சிட்டிருக்கும். அண்டை அயல் பிள்ளைகள் பலர் கவனித்து நின்றனர். சிலர் வாய்விட்டு சிரித்தார்கள். மற்றவர்கள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு வேலை பார்க்க திரும்பினர். நந்து வெட்கத்தால் குஞ்சி போனான். அவன் குழப்பத்தை அதிகப்படுத்த மேற்பார்வையாளர் ஒருவர் அங்கே வந்தார். அவர் எல்லோரையும் கண்டித்தார். விசேஷமான கோபத்துடன் நந்து பக்கம் திரும்பினார். நீ ஓவிய போட்டியில் பங்கு பெறுகிறாயா அல்லது நாடக ஒப்பனையிலா என்று கத்தினார். சாரி என நந்து முனகினான். உதடுகளை தன் சட்டை கையில் துடைத்தான். அந்த அதிவேக பிணையை நான் கவனிக்கிறேன் என்று தனக்குள் ஆத்திரமாக முணுமுணுத்தான். ஒவ்வொருவரும் அவரவர் பலூனில் வர்ணம் தீட்டி முடித்து தங்கள் பெயரையும் முகவரியையும் சீட்டில் எழுதி ஒட்டினர். மேற்பார்வையிடுவோர் பிள்ளைகளை தனியே விடுத்து பலூன்களை ஒரு அறைக்குள் கொண்டு போனார்கள். போட்டியாளர்கள் கம்பெனியின் மிகப்பெரிய பலூனை சுற்றி ஆர்வத்தோடு குழுமினர். அதை வியப்புடன் பார்த்தபடி சுற்றி சுற்றி வந்தார்கள். ஒரு பெரும் காற்று, நீலமும் வெள்ளையுமாய்
அட்டைகள் தீட்டப்பட்ட அந்த பெரிய அதிசயத்தை தொட்டு தூக்கியது. அது மேலெழுந்து கீழிறங்கும்படி செய்தது. அதன் மேல் இரண்டே வார்த்தைகள் கோஹா ஜாக் தீட்டப்பட்டிருந்தன. அனைவரும் மேலேயே பார்த்து நின்றனர். பலூனின் அடிப்பக்கம் நடப்பதை ஒருவரும் கவனிக்கவில்லை. பானேஷம் மேலே பார்த்தபடி நின்றான். பலூன் கயிர்கள் இரண்டு மூன்று பித்தளை வளையங்களில் இறுக கட்டப்பட்டிருந்தன. ஒரே ஒரு குழந்தைதான் அவற்றை கவனித்தது. நந்து நவாதே கீழே குனிந்து கனத்த கயிற்றின் முடிச்சை தளர்த்தினான். கயிறு எவ்வளவு கனம் என்று அதிவேக பினே சொன்னான். கனமும் உறுதியும் இது நைலான் கயிறு என்று நந்து தெரிவித்தான். அவன் பானேஷ் அருகில் நின்றான். அதை தொட்டு பாரேன். பானேஷ் கயிற்றை பிடித்ததுதான் தாமதம். நந்து முடிச்சை அவிழ்த்து விட்டான். கயிறு நழுவி வெளிப்பட்டது. காற்றின் பெரும் சுழற்சி ஒன்று பலூன் மேலேறி வானில் பறக்கும்படி செய்தது. அதிவேக பிணையின் கை பித்தளி வளையம் ஒன்றில் சிக்கியிருந்தது. அவன் வேகமாக மேலிழுக்கப்பட்டதால் கையை எடுக்க இயலவில்லை. அவன் திகைப்பினால் தனது மறுக்கரத்தையும் கயிற்றில் அழுத்திக் கொண்டான். தன் பலம் கொண்ட மட்டும் பலூனை கீழே இழுக்க அவன் முயன்றான். ஆனால் அது மேலேறும் வேகம் மிக அதிகம். அத்தீக்குச்சி பயில்வானின் வீரம் அதை வெல்ல முடியவில்லை. பலூன் ஆகாயத்தில் உயர்ந்து சென்றது. அதில் தொத்திக்கொண்டு அதிவேக பிணையும் போனான். அதிவேக பிணை திடீரென்று பலூனோடு மேலே சென்றதை கண்ட பிள்ளைகளுக்கு தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. அதை அவர்கள் கண்ணால் காணாமல் இருந்து நந்து சொல்ல கேட்டால் அது அவனது நெட்டை கதைகளில் ஒன்று என்றே எண்ணியிருப்பார்கள். நந்துவுக்கு பயத்தால் வாய் உலர்ந்தது. பானேஷ் பேரில் அவனுக்கு என்னதான் கோபமானாலும் அவனை வானத்துக்கு அனுப்ப நந்து எண்ணியதே இல்லை. பலூன் பறக்கிற போது பானேஷ் தொல்லை அனுபவிக்க வேண்டும் என்றே அவன் விரும்பினான். ஏனெனில் பானேஷ் பித்தளை வளையங்களை தொட்டிருந்தானே. நிச்சயமாக அது நல்ல திட்டமில்லைதான். பின்னர் அவன் பானேஷிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வான். மனிதர்கள் தொல்லையில் சிக்கி விழிப்பதை நந்து ரசித்தான். ஆனால் இது எல்லை மீறிவிட்டது. அட கடவுளே, அவன் பறந்து போய்விட்டான். அவனை கீழே இழுங்கள், கீழே இழுங்கள். கயிற்றை பிடி, போலீஸ் போலீஸ், தீயணைப்பு படையை கூப்பிடும். அங்கு ஏக குழப்பம். ஒவ்வொருவரும் பயந்து போய் அடுத்தவருக்கு உத்தரவிட்டு உபதேசம் பண்ணி அலைப்பாய்ந்தனர். ஒர்லி கடல்புறம் வழியே ஓடிக்கொண்டிருந்த கார்கள் திடீரென்று போக்குவரத்து விளக்குகள் சிவப்பாய் மாறியதை கண்டவை போல் வரிசையாக நின்றுவிட்டன. நூறு கோயில்களில் சங்குகள் முழங்குவது போல் கார் ஊதுகுழல்கள் சத்தமிட்டன. அதிவேக பிணையை சுமந்த பலூன் உயரே உயரே எழும்பி சென்றது. மேல்காற்று ஒன்று அதன் நேர் உயர பயணத்தை மேற்கு நோக்கி அடித்து சென்றது. எந்த பையனின் ரத்தத்தையும் உறைய வைக்க கூடிய பயங்கரம் அது. அதிவேக பிணை எத்தனையோ பயங்கர நெருக்கடிகளை அனுபவித்திருக்கிறான். ஆனால் இதை போல் ஒன்றுமே நிகழவில்லை. நீலவானின் வெறும் வெளியில் அவனை எடுத்து செல்கிறதே இது. ஒரு சமயம் யுத்தமுனை ஒன்றில் அவன் பாராசூட் மூலம் கீழே இறங்கியது உண்டு. ஆனால் அது அவன் சுயநினைவோடு செய்தது. அன்னை பூமியை நோக்கி அவன் கீழிறங்குவான் என்ற நிச்சய நினைப்புடன் செய்தது. இப்போது அவனுக்கு அவ்வித நிச்சயம் எதுவும் இல்லை. பலூன் அவனை எங்கே எடுத்து செல்கிறது, எவ்வளவு தூரம், எவ்வளவு நேரம் போகும், அது அவனை எங்கே நழுவவிடும் என்பதெல்லாம் கடவுளுக்குத்தான் தெரியும். அதிவேக பிணையின் உடம்பில் வேர்த்து கொட்டியது. அவன் கீழே பார்த்தபோது தலை சுற்றியது. அவன் பயந்து விட்டான். அவன் கார்ட்டூன் படத்தில் வரும் அதிமனிதன் இல்லை, பயந்து நடுங்கும் சின்னஞ்சிறு சிறுவன் தான். தன் கைகள் மரத்து போக தொடங்குவதை அவன் உணர்ந்தான். ஒரு கை கயிற்றை பற்றியிருந்தது, மறுகை பித்தளை வளையத்தில் சிக்கியிருந்தது. பிடியை விடக்கூடாது, விட்டால் நாசம்தான் என அவன் அறிவான். தரை மீது விழுந்தால் அவன் சட்னி ஆகி போவான். கடவுளே, என்னை காப்பாற்று என்று கத்தினான். பலூன்களில் காற்றை மெதுமெதுவாக வெளியேற்றுவதற்கு உதவியாக ஒரு அடைப்பு இருக்கும். இணைக்கப்பட்ட கூடைத்தரையில் இறங்க அது வசதி செய்யும் என்பதை அவன் திடீரென்று நினைத்துக் கொண்டான். ஆனால் இது அதை போன்ற பலூன் இல்லை. இதில் எந்தவித அடைப்பானும் இல்லை. இதிலிருந்து காற்றை எப்படி அவன் வெளியேற்றுவான்? அவனிடம் கவனும் சில மிட்டாய்களும் இருந்தன. ஆனால் அவனது இரு கைகளும் சிக்கியிருக்கும் நிலையில் அவன் எப்படி கவனை பைக்குள்ளிருந்து எடுத்து உபயோகிப்பது? பலூன் நகர கட்டிடங்களின் கூரைகள் மேலாக மிதந்து கடல் நோக்கி சென்றது.
ஹாஜி அலி கோயிலும் கப்பல்களும் நுரைப்படிந்த அலைகளும் தெரிந்தன. அவன் கடலில் விழுந்தால் காயம்படும், ஆனால் உயிர் பிழைக்கலாம். கீழிருந்து எவராவது துப்பாக்கியால் சுட்டு பலூன் வெடிக்கும்படி செய்யலாகாதா என அவன் நினைத்தான். அதிவேக பிணைதான் மயக்கமடைய போவதாக எண்ணினான். அவன் ஒரு கையால் பித்தளை வளையத்தை இறுகப்பற்றி மறுக்கையால் தன் இடுப்பு வாரை கலற்ற முயன்றான். அது எளிதாக இல்லை, எனினும் சிரமப்பட்டு கலற்றினான். பானேஷ் வாரி நுனியை உறுதியாக பற்றி ஒரு சவுக்கு மாதிரி ஓங்கி அடித்தான். பலார் பலார் பலார். வாரின் பூட்டை பலூன் மீது கடுமையாக அடித்தான். 1, 2, 3, 4, 5, 6 முறை அடிக்க நேர்ந்தது. பிறகுதான் பூட்டின் ஊசி பிளாஸ்டிக்கில் குத்தியது. ஒரு துளை பலூனின் பக்கத்தை கிழித்தது. காற்று பலத்த ஓசையுடன் வெளியே பாய்ந்தது. மெதுவாக ஆனால் நிச்சயமாக பலூன் கீழிறங்க தொடங்கியது. கீழே மீன் பிடிக்கும் படகுகளில் மீனவர் கண்கள் கடலின் மீன்கள் மேல் நிலை பெறவில்லை. வானத்தில் மிதந்த துரதிருஷ்டசாலி பையனையே நோக்கின. அவனுக்கு என்ன நேரம்? அவர்கள் உதவ முடியுமா? இல்லை, எப்படி முடியும்? கடல்தான் அவர்கள் ராஜ்யம், வானம் இல்லையே. ஆயினும் பலூன் விழுவதற்காக அவர்கள் இடம் விட்டு விலகினார்கள். விரைவாக மீன்பிடி வலையை அகலமாகவும் உறுதியாகவும் விரித்து பிடித்தார்கள். பையனுக்கிருந்த ஒரே நம்பிக்கை அதுதான். பலூன் சரியாக அதனுள் விழுந்தது. வலை தனது இரையை பிடித்து விட்டது. நான் எங்கே இருக்கிறேன்? இருமல் இருமல் இருமல், நீ வீட்டில் இருக்கிறாய் என்று அத்தை சொன்னாள். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் சொன்னார். அவர் என்பது அவன் மாமா, ஒரு டாக்டர். அவன் மாமா பம்பாயில் பிரபல டாக்டர் ஆவார். காயப்படவில்லையே கானேஷ்? இல்லை, ஆனால் அதை நினைத்தால் எனக்கு வாந்தி வருகிறது. அழுவது யார்? அத்தை யாரோ அழுவது கேட்கிறதே. உன் நண்பன் தான். யார் அது? நந்து. நந்து நவாதே, உனக்கு என்ன வந்தது? பானேஷ், நான் வருத்தப்படுகிறேன். அது என் தவறுதான். உன் தப்பா? நந்து தான் செய்ததை சுருக்கமாக சொன்னான். நான் மோசமானவன், கொடியவன், சரியான கழுதை. அதிவேக பிணே, என்னை மன்னித்தேன் என்று சொல். எப்படியும் நான் பரிசு பெற போவதில்லை. ஆனால் எனக்கே அது கிடைத்தாலும் அதை நான் வாங்க மாட்டேன், சத்தியமாக வாங்க மாட்டேன். பானேஷ் எழுந்து உட்கார்ந்தான். வியப்போடு நந்துவை நோக்கினான். அவ்வேளையில் அவன் மாமா உள்ளே வந்தார். அபாரம் அதிவேகனே என்றார். ஆகவே நீ சுயநினைவோடு இருக்கிறாய், உனக்கு தெரியுமா? நீ கீழே விழுந்தாயே, அந்த நேரத்தில் விழாமல் இருந்திருந்தால் விமானப்படை உன்னை மீட்பதாக இருந்தது. அதற்கு ஏற்பாடு பண்ணும்படி சகல இடங்களிலிருந்தும் போனில் சொன்னார்கள். இன்னும் என்ன தெரியுமாம்? இப்பதான் கோகா கம்பெனியிலிருந்து போன் வந்தது. அவர்கள் உனக்காக ஒரு விசேஷ பரிசு அறிவித்திருக்கிறார்கள். ஜாக்கீர்மல் மருந்துக்கு இப்படிப்பட்ட விளம்பரம் அவர்களுக்கு இதுவரை கிடைத்ததே இல்லை. நியாயப்படி அந்த பரிசு எனக்கு வரக்கூடாது. நந்து நவாதேக்கே அது உரியது. நந்துவின் கண்களில் நீர் நிறைந்தது. பானேஷின் கண்கள் குறும்போடு மின்னின.